Hello friends, welcome to Rabbit Fair channel. நாம இப்போ இந்த வீடியோல 12th தமிழ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான துணை பாடம் வந்து பார்க்க போறோம். அதாவது விரிவானம் வந்து பார்க்க போறோம். இந்த பாடத்தோட தலைப்பு தம்பி நெல்லையப்பருக்கு. அதாவது பாரதியார் தம்பி நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் வந்து எழுதி இருப்பாரு. அந்த பாடத்தை தான் நமக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாடமா கொடுத்துருக்காங்க. அதாவது தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் எழுதின அந்த கடிதத்தை நமக்கு பாடமா கொடுத்துருக்காங்க. நமக்கு லாஸ்ட்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த பாடத்துலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. மகாகவி பாரதி யாருக்கு லெட்ரு எழுதினாரு? பரளிசு நெல்லையப்பருக்கு. அதை பதிப்பிச்சவர் யார்? பத்மநாபன். இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்கப்பா. ரொம்ப முக்கியமான பாடம் தான், துணை பாடமாக இருந்தாலும் முக்கியமான பாடம். நமக்கு தமிழ் சிலபஸில், டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பகுதி இ அப்படின்ற பகுதியில் தமிழில் கடித இலக்கியம்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்க்கு கீழே அவங்களே ஒரு 5 பேரை பற்றி கொடுத்துருப்பாங்க. நேரு, காந்தி, மூவா, அறிஞர் அண்ணா, ஆனந்தரங்கர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த வரிசையில் நம்ம கண்டிப்பாக பாரதியாரை பற்றியும் படிக்கணும். பாரதியாரை பற்றி அந்த இடத்துல கடிதத்து ரிலேட்டடாக இருக்காது, பாரதியாரும் தனி ஹெட்டிங்கையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பாரதியாரும் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த ஒரு கடிதம் முக்கியமான கடிதம் அப்படின்றனால நமக்கு பாடமாகவே கொடுத்துருக்காங்க, முக்கியமான ஒரு பாடம். ஆல்ரெடி நம்ம 12th வந்து தமிழில் வந்து செயல் பகுதி பார்த்தாச்சு, உரைநடை பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம துணை பாடம் வந்து பார்க்குறோம். இந்த பாடத்தோட பேர் தம்பி நெல்லையப்பருக்கு. தம்பிக்கு எழுதின ஒரு கடிதம், பாரதியார் அவரோட தம்பி, அதாவது கூட பிறந்த தம்பி இல்லை, உறவு முறை தம்பிக்கு எழுதின ஒரு கடிதத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு நுழையும் முன் பார்த்துட்டு நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். உறவுக்கு, அறிவுறுத்தலுக்கு, வேண்டுதலுக்கு, வணக்கத்திற்கு என்று கடிதங்கள் எழுதுகையில் அவற்றின் மொழியாட்சி மாறுபடுகிறது. இப்போ லெட்ரு எழுதுகிறோம், நம்ம அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, தம்பிக்கெல்லாம் எழுதுகிறப்போ ஒரு டைப்பாக எழுதுவோம். இதே இது வேறு ஒரு வேலை விஷயமா எழுதுகிறப்போ அது ஒரு டைப்பாக எழுதுவோம். என்ன சொல்கிறாங்கன்னா, உறவுக்காக எழுதுகிறப்போ ஒரு மாதிரி எழுதுகிறோம், நம்ம ஏதாவது ஆர்டர் போடுறோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி எழுதுகிறோம், நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம ப்ளீஸ் பண்ணி நம்ம கேட்குற மாதிரி எழுதுகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறப்ப அங்கே ஒரு மாதிரி எழுதுகிறோம். அப்போ மொழியாட்சி அப்படின்றது கடிதம் எழுதுகிறப்ப எப்படி இருக்குன்னா வேறு வேறையாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நமக்கு தமிழில் பகுதி இ அப்படின்னு ஒரு சிலபஸில் வந்து நமக்கு தமிழில் பகுதி ஈன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதில் தமிழில் கடித இலக்கியம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதில் வந்து இந்த நமக்கு அறிஞர் அண்ணா, மூவா, நேரு, ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. காந்தியை பற்றிலாம் இருக்கும். கடிதம் அப்படின்றப்ப நம்ம பாரதியாரையும் சேர்த்து வந்து படிச்சுக்கணும். ஏன்னா இவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கார்ல, ஸோ அதோட நம்ம இவரையும் சேர்த்து படிச்சுக்கணும். அதனால் ரொம்ப முக்கியமான பாடம். இப்போ நூல்வெளி வந்து பார்க்கலாம். மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய இக்கடிதம் பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. மகாகவி பாரதி யாருக்கு எழுதினாரு? நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு. மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை பதிப்பித்தவர் யாருன்னா பத்மநாபன். அந்த பத்மநாபன் என்ன பேரில் பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னா பாரதி கடிதங்கள் அப்படின்ற பேரில் பதிப்பு செஞ்சுருக்காரு. பாரதி எழுதுனது நெல்லையப்பருக்கு, அதை பதிப்பித்தவர் யார்? பத்மநாபன். பத்மநாபன் என்ன தலைப்பில் பதிப்பிச்சாருன்னா பாரதி கடிதங்கள் அப்படின்ற பேரில் பதிப்பிச்சிருக்காரு. பாரதி 15 வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுரம் அரசருக்கு எழுதிய கவிதை கடிதம் முதல் அவர்தம் மறைவிற்கு முன்னர் குத்தி சேவகருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்தும் நம்மிடம் பேசுவது போல இருப்பதே அவருடைய நடையழகின் சிறப்பு. அதாவது பாரதியார் வந்து ஃபஸ்ட்டு அவரோட 15 வயசில் கடிதம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. சின்ன வயசுலேயே கடிதம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அவர் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக யாருக்கு எழுதினார் அப்படின்னா குத்தி கேசவருக்கு எழுதியிருக்காரு. 15 வயசில் முத எழுதினது யாருக்கு அப்படின்னா எட்டயபுரம் மன்னருக்கு. பாரதியார் எட்டயபுரத்தை சேர்ந்தவர் தானே. அந்த எட்டயபுர ராஜாவுக்கு வந்து என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா ஒரு கடிதம் வந்து எழுதியிருப்பார். எதுக்காக அப்படின்னா அவருக்கு வந்து கல்வி கற்கக்கூட ஒரு வசதி இருக்காது, அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருப்பார். அந்த முத கடிதத்தில் இருந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி குத்திகேசவருக்கு எழுதின அந்த கடிதம் வரைக்கும் நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னா எல்லாமே இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பாரதி 8வது வயதில் கடிதம் எழுத ஆரம்பித்தார், யாருக்கு? லாஸ்ட்டாக சாகிறதுக்கு முன்னாடி யாருக்கு எழுதினாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு, பாரதியை விட 7 ஆண்டுகள் இளையவரான பரளிசு நெல்லையப்பரை பாரதி தன்னுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு பாராட்டி வந்தார். பாரதியை விட 7 வயசு சின்னவர் யார்? பரளிசு நெல்லையப்பர். பாரதியாரோட தம்பி மாதிரி. பாரதியார் பரளி, பாரதியார் பரளி. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, பரளிசு நெல்லையப்பர் 7 வயசு வித்தியாசம் ரெண்டு பேருக்குமே. தம்பி யார்? பரளி. அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா நிறைய கடிதங்கள் மூலமாக அவர்கிட்ட வந்து பேசியிருப்பார். அதுதான் நமக்கு பாடமாகவும் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோதான்ப்பா நம்ம நூல்வெளியில் படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு,
தெரியுமான்ற அந்த பாக்ஸ் வந்து படிக்கலாம். பரளிசு நெல்லையப்பர் விடுதலை போராட்ட வீரர். நம்ம பரளிசு நெல்லையப்பரை பற்றி பார்த்தோம்ல, இந்த பரளிசு நெல்லையப்பர் விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர். பரளிசு நெல்லையப்பரை பற்றி நம்ம இதில் பார்த்தோம் நூல் வெளியில். இவர் வந்து யார், பாரதிக்கு தம்பி மாதிரின்னு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், மொழிபெயர்ப்பாளர், பதிப்பாளர் அப்படின்னு சொல்லி பல திறமைகள் கொண்டவர் தான் பரளிசு நெல்லையப்பர். பாரதியார் நிறைய எழுதியிருப்பார், உரைநடை நூல்கள், கவிதை நூல்கள், கட்டுரை நூல்கள் எக்கச்சக்கமாக எழுதியிருப்பார். இந்த பாரதியோட கண்ணன் பாட்டு, நாட்டு பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு இதெல்லாம் பதிப்பித்தவர் யாருன்னா பரளிசு நெல்லையப்பர். பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டு பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு, கண்ணன் பாட்டு, நாட்டு பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு இதெல்லாம் பதிப்பித்தவர் யார், நெல்லையப்பர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னென்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து முரசு கொட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நான் வந்து கண்ணனையும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போய் அந்த முரசு கொட்டுறதை பார்க்குறேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டு பாட்டு, பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, முரசு பாட்டு, நாட்டில் கொட்டுற முரசை பாப்பாவையும் கண்ணனையும் கூட்டிகிட்டு போய் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்தவர். பாரதியோட இதழ் தான் சூரியோதயம், கர்மயோகி. சூரியன் வந்துட்டாலே நம்ம ரொம்ப கருப்பாயிருவோம். அப்போ இந்த ரெண்டுலேயும் வந்து துணை ஆசிரியராக இருந்தவர் பரளிசு நெல்லையப்பர். நெக்ஸ்ட்டு, லோகோபகாரி, தேசபக்தன், இந்த இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்தார். அதாவது பாரதியோட இதழ்கள், பாரதி நடத்திய இந்த இதழ்கள் வந்து சூரியோதயம், கர்மயோகின்றது பாரதியோட இதழ்கள். லோகோபகாரி, தேசபக்தன் அப்படின்னு வேற ரெண்டு இதழ்களையும் இவர் துணை ஆசிரியராக இருந்தாருன்னு கொடுத்துருக்காங்க. பாரதியோட ரெண்டு இதழ், வேற ரெண்டு இதழ், லோகோபதிகாரி, தேசபக்தன் இதழையும் துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியவர். ஃபர்ஸ்ட் துணை ஆசிரியராக இருந்துட்டு அப்புறம் ஆசிரியராகவும் பணியாற்றியவர். இவர் நெல்லை தெஞ்சல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களையும், வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியுள்ளார். இதை நம்ம ஞாபகம் வைக்கணும்ப்பா. நெல்லை தென்றல், பரளிசு நெல்லையப்பர். அப்போ நெல்லையை பற்றி அவர் எழுதியிருப்பார்ல, நெல்லை தென்றல். நெக்ஸ்ட்டு, பாரதியை வந்து அண்ணனாக ஏற்று வாழ்ந்தவர். அப்போ பாரதியை பற்றி எழுதியிருப்பார், பாரதி வாழ்த்து. நெக்ஸ்ட்டு, இவரோட வாழ்க்கை, அந்த உய்யும் வழி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட ஊர், அண்ணனோட பற்றி ஒன்று, அதுக்கப்புறம் அவர் நடக்கக்கூடிய வழி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நூல்களையெல்லாம் எழுதினது யார், பரளிசு நெல்லையப்பர். நெக்ஸ்ட்டு, வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியுள்ளார். நம்ம ஆல்ரெடி லோயர் ஸ்டாண்டர்டில் ஒன்று படிச்சிருப்போம். என்ன படிச்சிருக்கோம், வ.உ.சி. எப்பயெல்லாம் சென்னை வராரோ அப்பெல்லாம் பாரதியாரை பார்த்துட்டு போவாருன்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ பாரதியாரை வந்து பார்த்துட்டு போகிறப்பையெல்லாம் வ.உ.சியும் பரளிசு நெல்லையப்பரும் பழக்கமாக இருந்திருப்பாங்களா. அப்போ வ.உ.சியை பற்றி என்ன செஞ்சுருக்காரு, நூல் வந்து எழுதியிருக்காரு. யார், பரளிசு நெல்லையப்பர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம லோயர் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். பாரதியாரை வந்து வ.உ.சி. அவர்கள், வ.உ.சி. சென்னைக்கு வர்றப்பையெல்லாம் பார்த்துட்டு போவாராம். அப்போ வ.உ.சி. சென்னைக்கு வர்றப்பையெல்லாம் கண்டிப்பாக பரளிசு நெல்லையப்பரையும் பார்த்துருப்பாருங்கள்ல, எப்படியும் மீட் பண்ணியிருப்பாங்கள்ல. அப்போ பரளிசு நெல்லையப்பருக்கும் வ.உ.சிக்கும் இடையில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். அப்போ அதனால கூட வ.உ.சியோட வாழ்க்கை வரலாற்றை பரளிசு நெல்லையப்பர் எழுதியிருக்காரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெல்லையப்பரை பற்றி படிக்கணும்னா என்னென்ன படிக்கணும், பாரதியாரோட நிறையா அதை பதிப்பிச்சவர். நமக்கு புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, நாட்டில் முரசு கொட்டுறாங்க, நான் கண்ணனை கூட்டிகிட்டு போய், கண்ணனையும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போய் நான் பார்த்துட்டு வந்தேன். இது ஒரு ஷார்ட்கட்டு. நாலு நியூஸ் பேப்பர், ரெண்டுது பாரதி, ரெண்டுது வேற ஒருத்தவங்களது. பாரதியாரோட ரெண்டு இதழ் எது, சூரியோதயம், கர்மயோகி. மீதி ரெண்டு என்னது, லோகோபகாரி, தேசபக்தன். பக்தர்களுக்கெல்லாம் உபகாரம் பண்ணுறது, உபகாரின்னு வந்திருக்க லோகோபகாரி, தேசபக்தன். அப்போ சூரியன் வெயிலில் கூட கருத்து போனாலுமே பக்தர்களுக்கு என்ன செய்வாராம், உபகாரம் பண்ணுவாருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இவர் எழுதினது மூணு நூல் பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. நெல்லை, இவர் நெல்லையப்பர் தானே, பரளிசு நெல்லையப்பர். அப்போ நெல்லை தென்றல்னு ஒரு நூல். பரளி யாரோட தம்பியாக இருந்தவர், பாரதியை பற்றி. அப்போ பாரதியோட வாழ்த்தை பற்றி ஒரு நூல், உய்யும் வழி, வ.உ.சி. இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேலே இருக்கக்கூடிய தெரிந்து கொள்வோம் வந்து பார்ப்போம். எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சுவாமி தீட்சிதர் என்பவர் வம்சமணி தீபிகை என்னும் நூலை 1879 வெளியிட்டார். அதாவது பாரதியார் வந்து எட்டயபுரத்தை சேர்ந்தவர். அந்த எட்டயபுரம் மன்னர்களோட அந்த பரம்பரை வரலாறு இருக்கும்ல, தாத்தாவுக்கு அடுத்து மகே மகனுக்கு அடுத்து அவரோட மகன் சொல்லி அந்த பரம்பரை லிஸ்ட் இருக்கும்ல, இந்த லிஸ்ட்டை பற்றி எல்லாம்
கவிகேசரி சாமி தீட்சிதர் அப்படின்றவர் ஒரு நூலாக வந்து எழுதுகிறாரு. அந்த நூலோட பேர் வம்சமணி தீபிகை, வம்சத்தில் இருக்கக்கூடிய விளக்குகள், அதான் தீபம். வம்சம், வம்சம்னா என்னது, அந்த பரம்பரை. வம்சமணி தீபிகைன்றதை எழுதினது யாரு, கவிகேசரி சுவாமி தீட்சிதர். அதாவது அந்த வம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கேசரினா ரொம்ப பிடிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கவிகேசரி எழுதினதான் என்னது, வம்சமணி தீபிகை. இந்த நூலை எந்த வருஷம் வெளியிட்டார், 1879. பரம்பரைனா என்னது, ஒன்றுன்னா வரக்கூடியது. இப்போ 7, 8, 9 ஒன்றை மட்டும் மாற்றிக்கங்க. ஒவ்வொரு பரம்பரைனா என்னது, ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர். 7, 8, 9 வரணும். ஆனால் நம்ம படிக்கிறப்ப என்ன செய்யணும், 1, 8, 7, 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வெளியிட்ட அந்த நூலை பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி ஆட்சி செய்த வெங்கடேஸ்வர எட்டையப்பருக்கு 6/8/1919 கடிதம் எழுதினார். இப்போ என்ன நடக்குது, வம்சமணி தீபகின்ற நூல் வெளியே வந்துருச்சு. ஆனால் அந்த நூலில் வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. அந்த நூலை வந்து நான் திருத்தி எழுதணும், எனக்கு வந்து அதுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கொடுங்கன்னு சொல்லி பாரதியார் வந்து அப்பா ஆட்சியில் இருந்த வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு 1919. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த புக்கில் வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது, நான் வந்து எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நான் வந்து எழுதி தரேன் அப்படின்ற மாதிரி லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஆனால் பாரதியோட ஆசை நிறைவேறவே இல்லை. ஏன் அப்படின்னா, அதுக்குள்ளே பாரதி வந்து இறந்திருப்பார். ஆனாலுமே பாரதியோட ஆசையை இலசை மணி அப்படின்றவர் தீர்த்து வச்சுருப்பார். எப்படி அப்படின்னா, 2008 அந்த வம்சமணி தீபிகைன்ற நூலோட மறுபதிப்பு மிஸ்டேக் இல்லாமல் பதிச்சு இலசை மணின்றவர் வெளியிட்டிருப்பார். வம்சமணியை பதிப்பிச்சவர் யார், இலசை மணி. வம்சமணின்றது கேசரி எழுதினது. வம்சமணின்ற நூலை பதிப்பிச்சவர் யார், இலசமணி. ஆனால் ஆசைப்பட்டவர் யார், பாரதி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, எட்டயபுரம் ஜமீனுக்கு பாரதி எழுதிய கவிதை கடிதம். இதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, இது கொடுத்து கூட கேட்கலாம். ஐயன் என் அருளே, அருங்கதி என்ன, உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார், என்னையும் புறமொழி கற்க வென்றி எம்புவர், என்னை யான் செய்குவ தின்றமில் கற்பினோ, பின்னை ஒருவரும் பேனார் ஆதலின், கண்ணையான் அம்மொழி கற்க துணிந்தனன் எனினும், கைப்பொருள் அற்றேன் கற்ப தெவ்வகை. என்ற காசு இல்லை, கைப்பொருள் இல்லை, நான் எப்படி படிக்க முடியும், எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசையாக இருக்குன்ற மாதிரி பாரதி வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த வரிகள் தான் நமக்கு பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக படிக்கக்கூடியது இந்த 4 பாக்ஸ் தான். இது இந்த தெரியுமா, கீழே இருக்கக்கூடிய நூல்வெளி. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே ஏதாவது முக்கியமான வரிகள் இருந்தால் நம்ம வந்து பார்க்கலாம். அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஏதாவது கொடுத்து கூட நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இது யாரோட கூற்றுன்ற மாதிரி கூட கேட்கலாம். அதனால் ரீட் பண்ணிக்கோங்க, நான் முக்கியமான வரிகள் வந்து நான் வந்து சொல்கிறேன். தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள் அப்படின்னு பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. தமிழை வளர்ப்பதையே கடமையாக கொள். நெக்ஸ்ட்டு, தம்பி உள்ளமே உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தம்பி உள்ளந்தாண்டா உலகம் அப்படின்னு பாரதியார் நெல்லையப்பருக்கு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மளிகை என்று எழுதுக. தமிழ்நாட்டில் வீதி வீதியாக என்ன இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது, இதெல்லாம் மளிகைன்னு சொல்லி எழுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலே நவீன கலைகளெல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்று எழுது. அதாவது என்னென்னா, நிறையா பள்ளிக்கூடங்கள் வரணும், அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் என்ன இருக்கணும், நிறைய கலைகள் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எழுதுன்னு எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள். ஒரு உயிரில் இருக்கக்கூடிய ரெண்டு தலை மாதிரி தான் ஆண்களும் பெண்களும் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவை ஒன்றில் ஒன்று தாழ்வில்லை. ஆணுக்கும் பெண் வந்து என்னென்னா சமம்தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உயர்வோ தாழ்வோ கிடையாது. நெக்ஸ்ட்டு, பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது. பெண்ணை யாராவது இழிவுபடுத்தினான்னு வச்சுக்காவே, அவன் கண்ணையே குத்திக்கிட்டியான்னு தான் அர்த்தம் அப்படின்றத சொல்கிறாரு. பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் அப்படின்னு சொன்னவர் யாரு, பாரதியார். பெண்ணை வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சா என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க கண்ணையே கட்டிட்டு அலைகிறாங்கன்னு அர்த்தம். தொழில்கள் 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 என கூறு, இது பாரதியாரோட கூற்று. வியாபாரம் வளர்க, எந்திரங்கள் பெருகுக, இதெல்லாமே பாரதியாரோட கூற்று. முயற்சிகள் ஓங்குக, சங்கீதம் சிற்பம் எந்திர நூல் பூமி நூல் வான நூல் இயற்கை நூலின் 1000 கிளைகள், இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வரணும், மலிகணும், மலரணும் அப்படின்றத அவர் வந்து எழுதியிருக்காரு. இது எல்லாமே பாரதியாரோட கூற்றுகள், முக்கியமானது. ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.